ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां मयग्रीवम् उपास्मदे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकर्णो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तम् वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதில் குடை சூளையொத்தி என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி பெண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை பிள்ளை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனிமுதல்வர் என் பெருமான் தன்னை காணுனாலே உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரு அமலொடல் அதிபதி எவனவன் சுழரடி குருதன்மனேன் நாத செல்வன் விளங்கிடும் ஞானத்திங்கம் வேதாந்த தேசிகனால் விளங்கட்டும் என் மனதிலென்றும் அடித்தளம் ஆயிரம் ஸ்ரீ பாதுகா சரஸ்வம் பல பத்தி எம்பெருமானே உபாயம் எம்பெருமானே உத்தேயம் எம்பெருமான் திருவடியே உபாயம் எம்பெருமான் திருவடியே உபேயம் பாதுகையே உபாயம் பாதுகையே உபேயம் இப்படி எல்லை நிலமாக பாதுகையால் நமக்கு பெரியோர்களால் காட்டப்படுகிறது. அந்த பாதுகையை கொண்டாடியபடி ஆயிரம் பாசுரங்கள் அனுபவித்து வருகிறோம். இந்த 32வது பகுதியாக பல பத்தி பேற்று படலம் பேறு என்பது 14 பேறுகள் சொல்லுகிறார்கள். பெறுவது பேறு, எனவே பலம் அதை பேற்று படலம் என்ற தலைப்பிலே நாம் அனுபவிக்க இருக்கிறோம். சுவாமி 971வது பாசுரம் பல பத்ததியை ஆரம்பிக்கிறார். ராகவ பாதுகையை பற்றி பேசுகிறார். உபாயமாகவும் பலனாகவும் இருக்கக்கூடிய ராகவ பாதுகை நிர்வேத பத்தி என்று சொல்லி சமங்களையெல்லாம் பட்டியலிட்டு அதனால் அடைய வேண்டியது எம்பெருமானுடைய திருவடி நிலைகளே என்று சொல்லி இது இராமாயண காவியத்திலே வசிஷ்டர் போன்ற மகர்ஷிகளாலும் வால்மீகி போன்றவர்களாலும் கொண்டாடப்பட்ட ராம பாதுகம் ராம பாதுகை அதை நான் வணங்குகிறேன் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். வசிஷ்டர் வால்மீகியர்கள் உறுதியாக கூறியதன் ஆறும் பேரும் அடித்தலமே அடித்தளத்தை அடிபணிவேன் வசிஷ்டர் வால்மீகியர்கள் உறுதியாக கூறியதன் ஆறும் பேரும் அடித்தளமே. பாதுகையிலே கைங்கரி செய்வதால் முடிவான பலன், அதனாலே பலனின் எல்லையாகவும் பாதுகையே இருக்கிறது. அடித்தளத்தை அடிபணிவேன் 972 பாதுகையேனி பதுமவல்லி பாதபத்மத்தை ஏந்தியுள்ளாய் பாதுகா சேவகன் அடியேந்தான் தேவ பதமதுவும் தெருப்புள்ளே. பாதுகையேனி பதுமவல்லி பாதபத்மத்தை ஏந்தியுள்ளாய் பாதமாகிய பத்மத்தை ஏந்தியிருக்கிறாய் அதுவே பத்மத்தையே பத்மரிபத்மிகத்தே பத்மாலயே பத்மதலாய தாட்சி என்று அந்த அடிப்பத்மத்தை ஏந்திருக்கிறாய் பாதுகா தேவதம் அடியேந்தான்
தேவபதமும் தேவபதபதுவும் திருப்புள்ளே. சங்கநாதன் பாதையை தரித்துக் கொண்டு சந்தரிக்கும் பொழுது அந்த அழகை அனுபவிப்பதை விட இச்சுவை தவிர யான் போகமாடும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அங்கமான அருளாணி. எண்ணி பார்க்கலாம் அந்த பாசுரத்தின் இதே நிலையிலே 1973 அவளோடு அவனை அடைந்தேன் நிதியாய் அடியான் தலைமை அழித்தாய் பதியாய் இனியான் ஈயான் இன்னும் அமர்ந்தே தனியாயுழலும் இழிவே துறந்தே. பாதுகையின் அனுகிரகத்தினாலே சாட்சாத் ரங்கநாதனே கிடைக்கலானே, லக்ஷ்மி காந்தனான ரங்கநாதன் கிடைக்கலானே. அவளோட அவனை அடைந்தே நிதியாய் அடியாம் தலைமை அழித்தாய். பாதுகைதான் அந்த ரங்கநாதனையும் ரங்கநாயகியும் சேர்த்த காட்சியை எனக்கு அளித்திருக்கிறது. இனியான் அமர்ந்தேன் தனியாய் உழலும் இழிவே துறந்தேன் இனியான் ஈயான் இல்முன் அமர்ந்தேன். நூறுகளைப் போய் பொல்லாத ஒருவனை நான் நல்லா என்றேன். போர்முகத் தயரியானை புலியே என்றேன். பொல்லாலும் புயனென்றேன். சொம்பல் தோலை வழங்காத கையனை நான் வள்ளல் என்றேன். இல்லாது சொன்னேனுக்கு இல்லை என்றான். இப்படியெல்லாம் யோகிகள் இடத்திலே நான் போகவே மாட்டேன் தனியாய் உடலும் இழிவே துறந்தே. அடுத்தது 1974 அடித்தலமே அரங்கநவன் அடிக்க மல்லம் வணங்கிய பின் அடித்தலமே அரங்கநவன் அடிக்க மல்லம் வணங்கிய பின் இறுதியூமாறு பிறப்பை பரவாமல் வேண்டிருவார் ஒரு முறையா இரு முறையா பல முறைகள் பணிந்தாலும் தலைமுறையாய் தலடியே தங்கிடவே அவா உருவர் படியாய் கிடந்தே உன் பவளவாய் காண்பீனு கிடந்தே அடித்தலமே அரங்கன் அவன் அடிக்க மல்லமும் வணங்கிய பாதுகையையும் பதமலையும் சேர்த்து ஒருவன் வணங்கிவிட்டால் இருடியரும் மறு பிறப்பை மறவாமல் வேண்டிடுவ. புதுமலையின் கோபுரத்தை தங்க கலசங்களை பார்த்தவர்கள் மீண்டும் அந்த தேவர்கள் தங்கள் உலகத்துக்கு செல்லாமல் எங்களிடத்திலேயே தங்கிவிடுவார் என்று சொல்கிறார்கள் சுபர்பாதத்திலே. அதுபோல அடித்தலமே அரங்கண்டவன் அடிக்க மல்லம் வணங்கிய பின் இருடியரும் மறு பிறப்பை மறவாமல் வேண்டிடுவ. மறு பிறவை முனிவர்கள் மறு பிறவியரு முனிவர் மாலுக்கிசைந்தன. பிறவி வேண்டாம் என்று சொல்லக்கூடிய முனிவர்கள் கூட ஐயோ பிறவி வேண்டாம் என்று சொல்லிவிட்டோமே மறுபடியும் இந்த பாதுகையை பார்க்க முடியாதே ஆகையினாலே அந்த எம்பெருமானுடைய ரங்கநாத பாதுகை ரங்கநாதன் பதம் ரங்கநாத பாதுகை ஒரு முறையா இரு முறையா பல முறைகள் பணிந்தாலும் தலைமுறையாய் தலடியே அங்கிடவே அவா உருவ என்று தந்ததை மூத்தப்பன் எப்படி காக்கும் அன்பு வந்து எம்பெருமானுக்கு சரணாகதி பண்ணுவதையே தன்னுடைய ஸ்வதர்மமாக இருப்பதனாலே தலைமுறையாய் தாளடியே தங்கிடவே அவா உருவா. 1975 பாசுரத்திலே சகல பாவங்களையும் கழிக்கும் அநாதி காலமாக
சேர்ந்து கொண்டிருந்த பாவங்கள் சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அத்தனையும் கடியும் அதுதான் பலன். போய பிழையும் புகுதிடுவான் என்றளவும் தீயினை ருசா. கடலைகள் போலே கணக்கற்ற துயரங்கள், கடல் அலைகள் போலே கணக்கற்ற துயரங்கள், கடல் அலைகள் போலே கணக்கற்ற துயரங்கள், பிறவிகள் பல கண்டும் தொடர்ந்தே துரத்திடுமே. கடல் அலைகள் போலே கணக்கற்ற துயரங்கள், பிறவிகள் பல கண்டும் தொடர்ந்தே துரத்திடுமே. பாதுகையே யானும் பரதனினும் துயர் உற்றேன், பாவமலையதனை பணிந்தே கரைத்திடுவே. தொள்ளாயிரத்தி 1925 அநாதி காலமாக எவ்வளவோ பாவங்கள், பாவம் கழிவதே பலன். பரதன் பட்ட பாவ பரதன் பட்ட பாட்டை விட அதிகமான பாடுபடுகிறேன் என்கிறார் சுவாமி. பாதுகையானும் பரதனினும் துயர் உற்றேன், பாவமலையதனை பணிந்தே கரைத்திடுவேன், பாவமலையதனை பணிந்தே கரைத்திடுவேன். கடல் அலைகள் போலே கணக்கற்ற துயரங்கள், பிறவிகள் பல கண்டும் தொடர்ந்தே துரத்திடுமே. பாதுகையானும் பரதனினும் துயருத்தின் பாவமலையதனை பணிந்தே கரைத்திடுவே. 1976 பாஞ்சராத்திர ஆகம முறையை பற்றிய செய்திகளை சொல்லுகிறார். வேறு எதையும் வேண்டாமல் எம்பெருமானுக்கே அற்று தீர்ந்தவர்கள் அர்ச்சகர்கள். அவர்கள் பாஞ்சராத்திர ஆகமப்படி பல கோவில்களே திருவாராதனம் செய்கிறார்கள். அதன்படியே ஸ்ரீரங்கத்திலே பாஞ்சராத்திர முறையில் ஆராதன கிரமம் நடந்து வருகிறது. தனக்கு போகம் என்பது சிறிதும் இல்லாமல் பாதுவையே பிரதானமாக வைத்து அதற்கே எல்லா உபச்சாரங்களும் செய்த பரதன், அதே போலே இங்கே பாதுகைக்கு திருவாராதனம் நடக்கிறது. ரங்கநாடு திவ்ய பாதுகை பக்தியோடு பாஞ்சராத்திர நிபுணர்கள் அர்ச்சகர்கள் ஆராதனம் செய்து அதனால் முக்தி பெறுகிறார்கள். ஆகவே அந்த பாதுகையின் ஆராதன பலத்தை இங்கே காட்டுகிறார் சுவாமி. பவித்ரமாம் பாதுகையே பரதனையே அனுசரித்து பாஞ்சராத்திர விதிமுறைகள் அறிந்தோரால் முறைப்படியே பாவனமாய் சேவை செய்யும் பரம பக்தர்களே பாலைவனமான பவர்களை கடந்திடுவர். பவித்திரமாம் பாதுகையே பரதனையே அனுசரித்து பாஞ்சராத்திர விதிமுறைகள் அறிந்தோரால் முறைப்படியே பாவனமாய் சேவை செய்யும் பரம பக்தர்களே பாலைவனமான பவக்கடலை கடந்திடுவார். திரவி பெருங்கடல் நீங்குவர் நீந்த இறைவன் அடி சேராதார். அந்த அடியின் சொல்போது அடித்தளம் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. இப்படியாக இந்த பல பத்தியிலே பேற்று பலனத்திலே பாதுகையினுடைய திருவாராதன பலதை பேசுகிறார். 1977 பாசுரம். அணி மணிகள் ஆயுதங்கள் ஆயிரமே இருந்தாலும், அணிமணிகள் ஆயுதங்கள் ஆயிரமே இருந்தாலும், அச்சுத பாதுகையே அடிமலர்கள் தம்முடனே, அச்சுத பாதுகையே அடிமலர்கள் தம்முடனே, ஆனந்தமான இணைப்பதையே என் சொல்வே, ஆனந்தமான இணைப்பதையே என் சொல்வேன். அடியே நகம் ஊருக்கும் அற்புதமாம் காட்சியது, அடியே நகம் ஊருக்கும் அற்புதமாம் காட்சியது,
ஆனந்தமான இணைப்பதை சொல்வேன், அடியே நகம் ஊருக்கும் அற்புதமாம் காட்சியதே. கனிமணிகள் ஆயுதங்கள் ஆயிரமே இருந்தாலும் இந்த பார்வையை போல ஒரு அற்புதமான ஒரு திருவாபரணம் கிடையாது. திருவடியும் விஜயம் என்று சொல்லி ஒன்றுக்கொன்று திருவடிக்கு பாதுகையும் பாதுகைக்கு திருவடியும் அலங்காரமாக இருக்கிறது என்று அனுபவிக்கிறார்கள். எங்களுடைய மனசை கவர்வதற்கு போதுமையாக இருக்கிறது பாதுகையும் திருவடியும். இந்த சேர்த்தி பெருமானும் திராட்டியும் சேர்ந்தது போல மிதுனங்களாக எங்கள் கருத்தை கண்ணை அழகை மனதை கொள்ளை கொள்ளுகின்றன. இதுவே பாதுகா உபாசனத்தின் பலன் என்கிறார். முதலிலே சேவையே இப்படிப்பட்ட அழகான காட்சியை இதை அனுபவிப்பதையே பலன். கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்ற நிலையிலே ஆனந்தமான இணைப்பதையே என் சொல்வேன், அடியே நகம் ஊருக்கும் அற்புதமாம் காட்சியதே. அச்சுத பாதுகையில் அடிமலர்கள் தம்முடனே ஆனந்தமாய் இணைந்த அற்புதத்தை என்ன சொல்வேன். 978வது பாசுரம் திருமுடி திருக்கை திருத்தோள்கள் என்று திருக்கார்கள் என்று பெருமானுக்கு அற்புதமான அங்க அவயவங்கள் ஒவ்வொன்றுக்கும் அணிமணிகள் கவசங்கள் திருமுடிக்கு கிரீடம் தோள்களையே தோடே செழிப்பூவே பாடகமே என்றனைய பல்லவை அணிகலங்கள். ஆனால் திருமுடி கிரீடம் கிரீடம் திருமுடியை விட்டுக் கொடுப்பதில்லை, தோள்களை தோலை விட்டுக் கொடுப்பதில்லை. இப்படியே சூடகமோ மற்றுள்ள அணிகலன்களோ அந்தந்த அங்கங்களை வேறு யாருக்கும் காட்டுவதில்லை, விட்டுக் கொடுப்பதில்லை, பகிர்ந்து கொள்வதில்லை, பங்கு போட்டுக் கொள்வதில்லை. பாதுகை மட்டுமே தன் திருவடியை பங்கு போட்டுக் கொள்கிறது, சகலருக்கும் பொதுவாக ஆக்கிறது, சர்வலோக யோகக்ஷேமா என்று. எனவே பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்று எல்லாம் தலை என்று சொல்லி கிரீடம் ஆசிரித்த திருமுடியையோ சக்கரத்தாழ்வான் பற்றின திருக்கையோ மற்றவை பற்றின பின் மற்ற அவயவங்களையோ எவரும் ஆசிரியப்பதில்லை. அவையவை அந்தந்த அங்கங்களை தமக்கே உரிமையை கொண்டாடி கொண்டிருக்கின்றன. பாதுகையோகனில் தான் பற்றின திருவடியை எல்லோருக்கும் பொதுவாக்கி இருக்கிறது. பொதுவாக உண்பதனி புக்குனி உண்டக்கால் சிதையாரோ என்பார் ஆண்டள். இப்படி பாதுகையினுடைய விசாலமான இதயத்தை இங்கே பார்க்கிறோம். சூடகம் தோல்வலைகள் மாறுபடின் பொருந்தாது, சூட்டுமிடம் எங்கு சூழ்நிலைக்கும் உதவாது. ஊடகம் தோல்வலைகள் மாறுபடின் பொருந்தாது, சூட்டும் இடமன்றி சூழ்நிலைக்கும் உதவாது. சூடகமோ தோல்வலையோ தோளிலே அணிவதை கையிலே அணிய முடியாது, சுவிலே அணிய முடியாது. அதை தவிர வேறு எதற்கும் பயன்படாது. பாதுகையே பாதமலை பற்றி இருந்தாலும் பற்றுவார் பற்றறுக்கும் பற்றறுக்காதவள் நீ. பாதுகையே பதமலரி பற்றி இருந்தாலும்
பற்றுவார் பற்றறுக்க பற்றறுக்காதவள் நீ. எத்தனை பேர் வந்தாலும் காதா உனக்கே சொந்தமா, இனியவள் இதயம் மஞ்சமா, எனக்கும் இடங்குடு கொஞ்சமா, இடத்துக்கு உன்னிடம் பஞ்சமா என்னும் போதே இனிக்கிறாய், எடுத்துரைத்தால் மணக்கிறாய், கண்ணா கண்ணா என்றடி கற்கண்டாவாய் நாவிலே என்ற ஒரு அனுபவத்தை அனுபவித்தேன். அப்படி பாதுகையே பதமலரை பற்றியிருந்தாலும் பற்றுவார் பற்றறுக்க பற்றறுக்காத வழியே. எத்தனை பேர் பற்றி கொண்டாலும் அத்தனை பேருக்கும் அந்த பற்றை அதிகமாக்கி உறுதியாக்கி இறுதியாக்கி நெருக்கமாக்கி உருக்கமாக்கி பெருக்கமாக்கி செய்யக்கூடியவள் பாதுகாதேவி. அதையினாலே மற்ற அணிகலங்களைப் போல இந்த பாதுகையை நினைக்க முடியாது, தனித்து நிற்கிறது அத்விதீயை என்று பேசுகிறார். 979வது பாசுரம். எல்லா ஆத்மாக்களும் ரங்கநாதன் திருவடிக்கையே இருக்கக்கூடிய பாதுகையை வணங்கி நமக்கு வேண்டிய புருஷார்த்தங்களை பெறுகிறார்கள் என்பதை பார்த்தோம். இங்கே வேதாந்தம் கற்ற மகான்கள் பரமகாந்திகள் இந்திரன் பதவியும் வேண்டாம் என்று மறுப்பார்கள். ஆகவே பாதுகையை பற்றியவர்கள் பரமதும் வேண்டாம் என்பார்கள், திருவடியும் வேண்டாம் என்பார்கள். அழகாக காட்டப்படுகிறது. எல்லா ஆத்மாக்களும் ரங்கநாதன் திருவடியில் இருக்கும் பாதுகையை வணங்கி பேர்களை பெறும்படி உதவி செய்கிறது பாதுகை என்றார். 978 979 பாதுகையை வணங்கியவர்கள் பாதுகையிலே ஈடுபட்டவர்கள் பரமபதமும் வேண்டாம் என்பார்கள், திருவடியும் வேண்டாம் என்பார்கள், இந்திர பதவியும் வேண்டாம் என்பார்கள். பாதுகையே உன்னை பற்றியவர்கள் மீண்டும் பரமபதம் பரமலர்கள் பக்கமே நோக்காரே. பாதுகையே உன்னை பற்றியவர்கள் மீண்டும் பரமபதம் பதமலர்கள் பக்கமே நோக்காரே என்றே நிலையிருக்க இந்திரனின் பதவி அதை, என்றே நிலையிருக்க இந்திரனின் பதவி அதை ஏறெடுத்தும் காணாரே என்பதே உண்மை நிலை, ஏறெடுத்தும் காணாரே என்பதே உண்மை நிலை. அதனாலே பாதுகை எல்லோருக்கும் இடம் கொடுக்கிறது, பாதுகையை எண்ணியவர்கள் வேறு யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டார்கள் என்று அற்புதமாக இங்கே காட்டுகிறார். 980 பாசுரம். பாதுகையே உன்னை பரமநடிகளிலே குறையாக மூவருமே முறையோடு இணைப்பார்கள். பாதுகையே உன்னை பரமநடிகளிலே பாதுகையே உன்னை பரமநடிகளிலே முறையாக மூவருமே முறையோடு இணைப்பார்கள். பூமித்தாய் மட்டும் எப்போது இணைய எண்ணி பூமகள் ஐமகளுடனே புவிகுருவில் தொட்டிடுவார்கள். இவர் அற்புதமான எண்ணத்தை பதிவு செய்கிறார் சுவாமி. ரங்கநாதன் திருவடிக்கு பாதையை விளங்குகிறது, அதன் கீழே பூமி இருக்கிறது. பூமி பிராட்டி, பெரிய பிராட்டி, நீலாதேவி, இப்படி பக்க மகிழ்ச்சிகள் அவர்கள் கைங்கரியம் செய்வார்கள். பாதுகையை பரமன் அடிகளிலே சமர்ப்பிப்பார்கள். எப்பொழுதுமே பாதுகையை தொட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்று பூமித்தாய் விரும்பினாலாம். ஆனால் மற்ற இரண்டு பிராட்டிகளும் மாறி மாறி முறை வைத்து பாதுகையை சமர்ப்பிப்பதனாலே பூமி பிராட்டிக்கு தொடர்ந்து அந்த கைங்கரியம் கிடைக்கவில்லையே என்று குறை இருக்கிறதாம்.
ஆகவே அவர் தரையாக மாறி நிலமாக மாறி எப்பொழுதும் பூமியாகிய உருவிலே சிறிய பிராட்டி உருவத்திலே இருந்தாலே நிர்பந்தம், மண்தரையான உருவத்திலே ஆனால் அந்த நிர்பந்தம் இல்லையே என்று ஸ்தூல உருவத்திலே பெரிய பூமியாக மாறியதாலே அந்த பாதுகையை தொட்டுக்கொண்டே இருக்கிறாள். பாதுகையே உன்னை பரமநடிகளிலே முறையாக மூவருமே முறையோடு இணைப்பார்கள். பூமி தாய் மட்டும் எப்போதும் இணைய எண்ணி அந்த கைங்கனி எப்பொழுதும் அவிச்சின்னமாக கிடைக்க வேண்டும் என்பதனாலே பூமகள் ஆய்மகளுடனே புவி உருவில் தொட்டிடுவாள். புவி உருவில் தொட்டிடுவள் தரைமகளாக நிலமாக பூமித்தாயாக பிராட்டி பூமி பிராட்டி அந்த பாதுகையோடு ஒட்டி கொள்ளுகிறாள். தன்னுடைய உறவை வெற்றிப்படுத்திக் கொள்ளுகிறாள் என்று பேசுகிறாள். தொடர்ந்து பேற்று பலத்தை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். பாதுகாத்த கஷ்டம் அதிலே பல பத்தி பேச்சு படலம் மேலும் தொடர்கிறது. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாந்தரி சக்கரவர்த்திடனோ ஜாய சாபபூமாய மங்களம் ஞான சிங்கம் சிங்கும் குரங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதம் போற்றி லட்சுமி வல்ல பசங்கல்ப வல்லவாய மகாத்தனி ஸ்ரீமதி கணசே பூயா நித்திய ஸ்ரீ நித்தியமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.